ஒரு சின்ன உதவிமா, வண்டியில பெட்ரோல் இல்ல, காசு ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி நான் கொடுத்துறேன். இல்ல இல்லம்மா, நானே ஊத்தி இல்ல இல்ல, நான் தள்ளிம்பு போடுறேம்மா. 50 ரூபா போதுமா? இல்ல இல்ல, 50 ரூபா போதும். அம்மா என்கிட்ட பெட்ரோல் எல்லாம் இருக்கு, வச்சுங்க. திருநங்கைங்களா, நிறைய பேர் நிறைய விதமா இதுதான் பண்றாங்க. நீ ஏழிர் கடை வச்சிருக்கு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்கும் போது. கடைகள்லயும் எங்க ஆட்கள் பண்ற அராஜகம் இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே அசிங்கமா இருக்கு. சரி, நம்ம சொந்தமா ஒரு தொழில் பண்ணி முன்னுக்கு வருவோம். நாலு பேருக்கு சமுதாயத்திலேயே நாங்களும் ஒரு மதிக்கணும், எங்களை நாங்க ஒரு தொழில் உதவி பா, அதனால மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இளநீர் வியாபாரம். யாருன்னா தண்ணி தாகம்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல கொடுத்துருங்க. வாழ முடியும் சமுதாயத்துல, வாழ முடியும் சொல்லி நீங்க தனியா ஒரு கடை வச்சு பண்றீங்களா, அது உண்மையிலேயே கிரேட்மா. திருநங்கைகளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதா, அவங்க இதெல்லாம் பண்றாங்களான்னு நம்மளையே வியப்புல அழுத்திட்டாரு ஹேமந்த் குமார். வாக்கி பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் குமார் சோசியல் மீடியால ஒரு பேஜ் வச்சிருக்காரு. இவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா, அவருடைய முகத்தை காட்டுறதே இல்லைங்க. எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்க் போட்டிருப்பாரு. அவருடைய முகம் இது வரைக்கும் தெரியவே தெரியாது, நம்ம யாருமே பார்த்துருக்கவே மாட்டோம். உதவி செய்யணும் அது மட்டும்தாங்க மோட்டோ. ஸோ அதனால நான் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டே இருப்பேன்னு நிறைய பேருக்கு தேடி தேடி போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. அந்த வரிசையில தான் ஒரு இளநீர் கடை வச்சிருக்கிற திருநங்கையை பார்க்குறாரு. ரெண்டு பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா, இந்த மாதிரி பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, ஒரு 50 ரூபா தரீங்களா, நான் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அட தம்பி என்ன 50 ரூபா, 100 ரூபா எடுத்துக்கோங்க, போய் பெட்ரோல் போட்டு வாங்க அப்படின்னு உரிமையா அந்த அக்கா கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கும் ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் ஆகுது. இல்லக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, நீங்க வந்து சொந்த தொழில் ஆரம்பிச்சு அதுல முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னு அவங்களை எக்கச்சக்கமா வந்து பாராட்டுறாரு. அவங்களும் ஆமாங்க, எங்களை வந்து வாழ்க்கையில எல்லாரும் மதிக்கணும், எங்களோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதனால தான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இளநீர் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மூலியமா வந்து நாங்கள் சொந்த காலில் நிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த அக்கா ஷேர் பண்றாங்க. அண்ட் இவரால் முடிஞ்ச உதவிய அந்த அக்காவுக்கு இவரும் பண்றாரு. காசை கையில கொடுத்துட்டு, தண்ணி தாகம்னு யாராச்சும் வருவாங்கல்ல, அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்க ஏன் சார்பா உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது அந்த அக்கா ஒரு இளநீர் கொடுத்து இவர் ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்புறாங்க. ஹேமந்த் குமாரோட இந்த செயலை பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க. கண்டிப்பா திருநங்கைகள் பத்தி ஒரு ஐ ஓப்பனிங்கா இந்த வீடியோ இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.